ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.6 கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இன்டகிரேட் த ஃபங்க்ஷன். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். சரி, கொடுத்துருக்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற சைனு காஸுன்னு வந்துருந்துச்சுன்னா உங்களெல்லாம் எப்படி எடுத்துக்க சொன்னேன்றது ஆல்ரெடி போன சம்மில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு. சரிங்களா, அதே மாடலில் இந்த சம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா கண்ணா? இப்போ பாருங்கள், போன சொல்யூஷனில் கொடுத்துருக்கதை என்ன பண்ணுங்கள், இன்டகிரேஷனில் எழுதுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா, சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், புட் டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸை என்ன எடுத்துக்குவோம், டீட்டானா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும், டீட்டானு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணா வரும், எக்ஸஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா சைன் டீட்டா, எக்ஸஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ், டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. ரைட்டுங்களா, இந்த மாதிரி நீங்கள் சைனு காஸ்னு வந்தால் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணால் கற்று வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, இப்போ இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்போ என்ன வந்துடும், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், டீட்டாவா. அப்போ இங்கே என்ன வந்துடும், டீட்டா ஸ்கொயர், டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், காஸ் டீட்டா டி டீட்டா. ரைட்டுங்களா, இதை எழுதி முடித்த உடனே உங்களுக்கு 7.6 என்ன ஞாபகத்தில் வச்சு சொல்லியிருக்கேன், ஐ லேட் அப்படின்ற ஃபார்மேட்டை உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சு சொல்லியிருக்கேன். இதில் ஐனா என்ன, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், எல்னா லாகரதமிக் ஃபங்க்ஷன், ஏனா அல்ஜிப்ரிக், டீனா ட்ரிக்னாமெட்ரிக், இனா எக்ஸ்பொனன்ஷியல். இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு இந்த இன்டகிரேஷன் ஃபார்மேட் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, டீட்டா ஸ்கொயர், டீட்டா ஸ்கொயர்ன்றது என்ன ஃபங்க்ஷனு, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், காஸ் டீட்டான்றது என்ன ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணது கரெக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா எப்படி பண்ண சொல்லியிருக்கேன், அதாவது இந்த ஏடிஇ அதுக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா மொதல் டீட்டா ஸ்கொயரை எடுத்துக்கோங்க, அடுத்து காஸ் டீட்டாவை தனியாக எடுத்துக்கோங்க. டீட்டா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், காஸ் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணுங்கள். டீட்டா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டீட்டா, 2 டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி காஸ் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால், காஸ் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் சைன் டீட்டா, சைன் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டீட்டா, மைனஸ் காஸ் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டீட்டா. ஏன்னா மைனஸ் அப்படியே இருக்கும், காஸ் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் சைன் டீட்டா. இது ரெண்டையும் எடுத்துக்கணும், இது ரெண்டையும் எடுத்துக்கணும், இது ரெண்டையும் எடுத்துக்கணும். சிம்பிள் வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஆர்டர் எழுத போகிறோம், டீட்டா ஸ்கொயர் இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், டீட்டா ஸ்கொயர் சைன் டீட்டா, அடுத்துக்கலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா, 2 டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைன் டீட்டா, 2 sin θ ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குமா. புரியுதுங்களாமா? இப்போ இந்த இடத்துல டீட்டா இருக்க வேண்டிய இடத்துல பூரா உங்களுக்கு வேல்யூ எக்ஸ்ன்ற வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன வந்துடும். ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே என்னமா இருக்கு, டீட்டா ஸ்கொயர், டீட்டானா என்ன எடுத்திருக்கோம், சைன் இன்வர்ஸ். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா, அடுத்து இங்கே என்ன இருக்குது, சைன் டீட்டா, சைன் டீட்டானு என்ன பண்ணலாம், எக்ஸ். அப்போ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டீட்டா, டீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கிளியராக கண்ணா? அடுத்து காஸ் டீட்டா, காஸ் டீட்டா எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாமா, 1 மைனஸ் காஸ் டீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு சைன் டீட்டா, சைன் டீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ்ன்னு எழுதலாம் ப்ளஸ் சி. கிளியராக கண்ணா? ஸோ இதுக்கப்புறம் கொடுத்துருக்க சிம்பிள் வே மட்டும் பண்ணிடுங்க. இங்கே சைன்ஸ் டீட்டாக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க, எக்ஸ், எக்ஸ்ன்ற கன்வெர்ட் பண்ணினா ஆன்சர் வரும். அப்போ இங்கே என்ன வந்துடும், எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் டீட்டானா எக்ஸ், சைன் ஸ்கொயர் டீட்டானா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் சி. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 10 கண்ணா. புரிஞ்சுங்களா? சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ்னு வந்தால் நீங்கள் மூலம் டீட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அந்த டீட்டாவை இன்டகிரேட் பண்ணி கடைசியாக டீட்டாவை எக்ஸால எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துருமா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 11 குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 11,
க்வெஸ்சன் நம்பர் 11 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்ம, நல்லா கவனமாக பாருங்கள் சரிங்களா. ஃபார்முலா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் டேர்மும் இருக்குது, காஸ் இன்வர்ஸ் டேர்ம் இருக்குது, கீழே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² ஸ்கொயர் ரூட் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த மாடலில் இன்டகிரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது, அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், கரெக்டாக கவனமாக பாருங்கள் சரிங்களா. இப்போ முதல் வந்து உங்களுக்கு இந்த மாடல் ஃபங்க்ஷனில் கொடுத்துருந்தா நீங்கள் ஐ லேட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது ஐன்றது இன்வர்ஸ், எல்ன்றது லாகரதமிக், ஏனா அல்ஜிப்ரிக், டீனா ட்ரிக்னாமெட்ரிக், ஈனா எக்ஸ்போனன்ஷியல், இந்த ஃபார்மேட்டில் முதல்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் முதல் என்ன டேர்ம் இருக்கணும், ஐன்றது இன்வர்ஸ், இன்வர்ஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² அல்ஜிப்ரிக் டேர்ம். அப்போ முதல் இன்வர்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரிக் எழுதணும். எழுதுங்க பாப்பா. ஃபஸ்ட் எடுத்த உடனே கொடுத்துருக்க க்வெஸ்சனை ஆர்டராக எழுதிக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை நம்மளால் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் ஆஃப் யூவி டிஎக்ஸ். யூவி டிஎக்ஸ் என்ன ஃபார்முலா, யூ இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் வி டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் ஆஃப் யூ டேஷ் இன்டகிரல் ஆஃப் வி டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சரிங்களா. இந்த ஃபார்முலாவை நம்ம பண்ண போகிறோம். இதில் இந்த டேர்ம் நம்ம என்ன எடுக்க போகிறோம், யூன்னு எடுக்க போகிறோம். இந்த டேர்ம் நம்ம என்ன எடுக்க போகிறோம், வின்னு எடுக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே இன்டகிரேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே வி இருக்க டேர்மில் என்ன இருக்குது, எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஆஃப் வி டிஎக்ஸ். ஸோ நான் முதல் இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணி என்ன வருதுன்றதை ஃபைன் பண்ண போகிறேன் சரிங்களா. நல்லா கவனமாக பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்மை மட்டும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இன்டகிரல் ஆஃப் வி டிஎக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபார்முலாவில் போடுறதுனால இந்த மாடல் எழுதியிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² டிஎக்ஸை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன் கரெக்டாக கண்ணா. இப்போ இந்த இடத்துல இந்த 1 - x² இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புட் 1 - x² ஈக்குவல் டு டி. ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி ரைட்டுங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா -dt/2 ரைட்டுங்களா. இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன வரும், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பல என்ன பண்ணுவீங்க, -dt/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² பல டி சரிங்களா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி, t/(1/2) எழுதலாமா. ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு -1/2 வெளியே வச்சுக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் இந்த ரூட் டியை மேலே கொண்டு போகும்போது t/(-1/2) இன்ட்டு டிடி ரைட்டுங்களாமா. இப்போ இதை டைரெக்டாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியுமா, இன்டகிரேட் பண்ணுங்கள் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். t/(-1/2) இன்டகிரேட் பண்ணால் -1/2 வெளியே இருக்குது இன்ட்டு t/(-1/2+1)-1/2+1 ரைட்டுங்களா. இப்போ -1/2+1 எவ்வளவு, 1/2. அப்போது -1/2 t/(½)/1/2 ரைட்டுங்களா, புரிஞ்சுங்களாமா. இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து வெளியே ஒரு 1/2 இருக்கா, இங்கே டினாமினேட்டரில் ஒரு 1/2 இருக்கா, இந்த 1/2 1/2 கேன்சல் ஆயிருமா. அப்போ என்கிட்ட மிச்சம் என்ன இருக்கும், -t/(1/2) இருக்கும் ரைட்டுங்களா. -1/t/2 எப்படி எழுதலாம், -√t. நம்ம டீக்கு பதில் என்ன எடுத்திருக்கோம், 1 - x² எடுத்திருக்கோமா. அப்போ இங்கே என்ன வந்துடும், -√(1 - x²) சரிங்களா. இதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் விடிஎக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் விடிஎக்ஸுக்குரிய ஆன்சர் என்னது நான் இங்கே எழுதிடுறேன் சரிங்களா. இன்டகிரேஷன் ஆஃப் விடிஎக்ஸ்னால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -√(1 - x²). இந்த டேர்முக்கு பதிலாக நாம் இதை எழுதலாம் ரைட்டுங்களா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் டேர்மை இன்டகிரேட் பண்ணி சொல்ல போகிறேன் சரிங்களாமா. ஸோ இப்போது இது U, இது V. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போறீங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது, U. யூனா என்னமா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் விடிஎக்ஸ் பல என்ன போடலாம், -√(1 - x² போடலாம். மைனஸ் இன்டகிரல் ஆஃப் யூ டேஷ். யூ டேஷ்னா என்ன கண்ணா அர்த்தம், இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். யூ டேஷ்னா என்ன அர்த்தம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்னம்மா சொல்லுங்க பாப்பா. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் -1/√(1 - x²)
differentiation of cos inverse of x என்ன minus 1 by square root of 1 minus x square. அப்போ இந்த u dash பல என்ன போடலாம் minus 1 by square root of 1 minus x square. இந்த bdx பல என்ன போடலாம் minus square root of 1 minus x square into dx. கிளியரா கண்ணா? இப்போ இங்க பாருங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிருமா, இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ரைட்டுங்களா. அப்ப மிச்சம் உள்ளது அப்படியே எழுதுங்க. அப்ப என்ன வரும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இருக்கு சரிங்களா, ஸோ மைனஸ் வெளியே வச்சுக்கிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் உள்ள என்னமா இருக்கு டிஎக்ஸ் ரைட்டுங்களா. டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ் பிளஸ் சி சரிங்களா. ரெண்டு பக்கம் மைனஸ் காமனா இருக்கா, அப்ப மைனஸ் காமனா எடுத்தீங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 11ல நீங்க இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து மூணே ஸ்டெப் தான் ஆன்சர் ஓவர் சரிங்களா கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.